பாசி மணி ஊசி மணி விற்கிறோம். ரெண்டு சார மணி விற்றது எங்களுக்கு பொழுப்போம். இப்போ எஞ்சி மணி மாலுன்னு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக மாறிட்டோம். கோமணத்துலேருந்து வேட்டி வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இவ்வளோ வந்தாலும் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் நீங்கள் நரிக்குறவர் நாடோடி பொழப்பு. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு இடம் இல்லைன்னா ஒரு இடம் ஓடிக்கின்னு தான் இருப்பீங்க. இதுதான் சார் எங்கள் வீடு. இந்த வீட்டில் தான் சார் நாங்கள் வசிக்கிறோம். புயல் வந்தால் எந்த காற்று வந்தால் எங்களுக்கு எந்த அதிகாரி வந்து இங்கே பார்க்க மாட்டாங்க. 10 வருஷமாக இங்கே தங்கியிருக்கிறோம். எந்த ஒரு வசதியும் இல்லை சார். நமக்கு நம்ம தான் படிக்காமல் இருக்கிறோம்னே, நம்ம பிள்ளைங்களுக்கு அதை படிக்கலாம் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. அதனால பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். பஸ் இல்லைன்னு கூட, எந்த வசதி இல்லைன்னு கூட, சாப்பாடு இல்லைன்னு கூட எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் பிள்ளைகளுக்காக இங்கே இருக்கிறோம். அது கூட ஆடு மாடு மேய்க்கிற இடம்னு சொல்லி எங்களுக்கு இந்த இடம் கொடுக்காம, பட்டா போட்டி கொடுக்காம எங்களுக்கு ஒரு 10 வருஷமாக அப்படியே அதிகாரிகளெல்லாம் எந்த ஒரு உதவி செய்யாமல் இருக்குது. இந்த இடத்துல பட்டா கூட இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் இங்கே வசிக்கிறோம். ஒரு எங்களுக்கு ஒரு எல்லா ப்ரூஃப் இருக்குது. வீட்டு வரி கட்டுறோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 300 ஓட்டு இருக்குது. ஓட்டு போடுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரும் வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நரிக்குறவர் ஒரு இனங்கிறது யாருமே கண்டுக்கப்படாத ஒரு இனம். எல்லா அதிகாரிகளும் அரசாங்கங்களும் இந்த நரிக்குறவர் மக்களை புறக்கணிக்கிறதுலையே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. ஓட்டு வசதி கிடையாது, வாரகால வசதி கிடையாது, கழிப்பறை எதுவுமே கிடையாது. உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. தண்ணீர் திறந்துடன் உச்சநீதிமன்றம் சொல்லி நீ தண்ணி அடைக்கிறா. உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. தமிழ் படகு ரட்ட இறுதி போரின் முடிவு எழுத தமிழில் எழுதவே. இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு. நரிக்குறவர்களை நல்ல நரிக்குறவர்கள் என்று அழைத்து அவர்கள் பல்வேறு இடங்களுக்கும் அலைந்து திரியாமல் ஓரிடத்தில் இருந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென திமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஒன்றியம் தேவராய நேரு என்னும் இடத்தில் கட்டப்பட்ட 140 குடியிருப்புகளை 13/3/1975 அன்று முதல்வர் கருணாநிதி திறந்து வைத்தார். இருப்பினும் நரிக்குறவர்கள் இன்றும் நாடோடிகளாகவே வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இவர்களை இன்னும் சென்றடைய இயலாத நிலை உள்ளது. இவர்களுக்கு கல்வி, மாற்று தொழில் புரிவதற்கான உதவி ஆகியவற்றை அளிக்கவும், அவர்களுக்கு பல்வேறு நல உதவிகளை வழங்குவதற்கும் தனி நல வாரியம் ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த சமூகத்தின் விளிம்பில்தான் இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீதியில் நரிக்கொம்பு விற்றுக்கொண்டும் பாசிமணி ஊசிமணி மாலைகள் விற்றுக்கொண்டும் அலையும் குறவர்களை கடக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மிகவும் ஒதுக்கப்பட்டு வருவது குறித்து பொதுவெளியில் கவனம் உருவாகவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், எங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்க்கலாம், காட்டிலையும் பார்க்கலாம், மேட்டிலையும் பார்க்கலாம். ஒரு சமூக பாதுகாப்பு கிடையாது இவங்களுக்கு. யாராக இருந்தாலும் குறிக்கிறாங்களா, உங்க நரிக்கிறவங்களா, ஓ இவங்க அப்படி தான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ எல்லா ரோட்டு ஓரத்துலேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் அப்படியே படுத்துக்கிட்டு நடந்துட்டுருக்காங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னா அரசாங்கம் அந்த ஸ்டெப்பை எடுக்கணும். தமிழகத்தில் வசிக்கும் குறவர்கள் குஜராத்திலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. குறவர்கள் பேசும் மொழியான வாக்ரி போலி மொழிக்கு எழுத்து வடிவமே கிடையாது. அது ஹிந்தி, உருது, குஜராத்தி மொழிகளின் கலப்பு எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறவர்கள் தங்கள் இனத்துக்குள்ளாகவே திருமணம் செய்து கொள்வார்கள். வெளியாட்கள் குறப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவளை தங்கள் இனத்திற்குள் சேர்க்க மாட்டார்கள். தங்களுக்கு என நிறைய கட்டுப்பாடுகள், ஒழுக்க விதிகளை கொண்டவர்கள் அவர்கள். வயதான குறவர்களை பராமரிக்க வேண்டியது மகனின் கடமை. நரிக்குறவர்கள் கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் மிகவும் பின்தங்கியவர்களாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ள போதும் உயர்கல்வி பெறுவதிலும் வேலை வாய்ப்பிலும் இன்னமும் அதிக வளர்ச்சி அடையவில்லை. இந்த மாதிரி நாடோடியே ஒரு ஊர் சுற்றிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக போய் நாங்கள் நரிக்குறவர் ஒரு இடம் இல்லாமல் ஒரு நிலை இல்லாமல் நாங்கள் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தோம். அதனால் இப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்லா இருக்கணும் சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ஞானம் வந்துரு கொஞ்சம் நல்லா தெளிவு வந்திருக்கு. இருப்போம் நாங்கள் பழைய ட்ரெஸ் போட்டாலும் பழைய மாதிரி இருந்தாலும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, கிட்ட சேர மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸில் போனாலும்
அந்த தள்ளி விடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி ஒரு நாய்க்கு கூட மதிப்பாங்க, ஆனால் எங்கள் ஜாதிக்கு மதிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா நாங்கள் படித்து கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லி இப்போ படித்து நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட அதுவும் ஆமட்டிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணும், நாங்கள் நல்லா கெட்டங்க இருந்தாலும் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நல்லா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஊராக சுற்றித் திரிந்தாலும் இன்றும் நாம் கடைபிடிக்கும் பல நவ நாகரீக பழக்க வழக்கங்களுக்கு இவர்கள்தான் முன்னோடிகள். முதலில் கைப்பை முதல் பிரியாணி வரை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள்தான். இந்த மாதிரி மணி மாலை ஊசி பாய்ச்சி தான் சார் நம்ம பொருளாதாரம். இதை விற்று தான் நம்ம எஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எஞ்சி மணி மாலை விற்று நம்ம ட்ரெயின் இருக்குல்ல சார், ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி மணி கவுரு இந்த மாதிரி வியாபாரம் தான். சில பேர் எஞ்சி இங்கே நரிக்குறவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பூர்வீகமே நரிக்குறவர்னா எஞ்சி கோமணம் கட்டி டால்டா டப்பா காட்ட உலகத்திலே முத முத ஹேண்ட்பேக் கண்டுபிடிச்சதே எங்கள் இடம் தான். டால்டா டப்பா எஞ்சி நாங்கள் எப்பவும் இடுப்புலையும் கழுத்துலையும் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் எங்களோட ஊசி பாசி விற்கிறது, அதை விற்று தான் பொழப்பே நான் காட்டிக்கிட்டு இருந்தோம். நரிக்குறவர்கள் தற்போது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் உள்ளார்கள். அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. நாங்கள் நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவங்க சார். இந்த இனத்தை வந்து எம்பிசி பட்டியலில் வச்சுருக்குறாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கூட இந்த இனம் வந்து எந்த பட்டியலில் இருக்குன்னு தெரில. நிறையா பேர் எஸ்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க, ஆனால் எஸ்டியில் கிடையாது. நாங்கள் வந்து எம்பிசியில் இருந்த இனத்தை வந்து கவர்மெண்ட் வச்சுருக்குது. ஏன்னா மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் எஸ்டி பட்டியலில் இருக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பட்டியலை கொண்டு வந்து சேர்க்கலை. போராட்டங்கள் பண்ணியும் அதை நாங்கள் கொண்டு வந்து தரலை. எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் பண்ணாலும் பண்ணலை. சரி, இதுக்கப்புறமாவது அதை மிக விரைவில் கொண்டு வந்தால் எங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். இனி நாடோடிங்கிற அந்த வாழ்க்கையை வந்து இனி வாழாமல், இனி ஊர் ஊராக சுற்றாமல் அவங்க வந்து ஒரு நிலையாக இருந்து மற்ற சமூகத்தினர் போட ஒரு அந்தஸ்துலேயோ இவ்வளோ பதவியிலையோ இவங்க இருந்து வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எஸ்டிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மிக ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. அது கிடைச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் வந்து முன்னேற ஆரம்பிப்பாங்க. திருவள்ளூரை அடுத்து அதிகரித்தூரில் மெய்க்கால் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. கிராம மக்களிடம் பேசி சம்மதம் பெற்று கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதில் 2 ஏக்கரை பஞ்சாயத்தின் பெயருக்கு மாற்றி அந்த இடத்தில் நரிக்குறவர் குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் கிராமத்தில் வந்து 2010 நரிக்குறவர் இன மக்கள் வந்து ஒரு 65 குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்கள எங்கள் கிராமத்தில் சேர்க்குறப்போ எங்கள் கிராமத்து மக்களையும் கூட்டி ஒரு கிராம சபை போட்டு சப்ளைட்டர் ஐயா வந்து மக்களை கேட்டாங்க. பட் அவங்களும் அவங்களா கூட சேர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் வந்து முழுக்க முழுக்க பரவாயில்ல, எங்களை மாதிரி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால எங்கள் கிராமத்தில் அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராம சபை மூலமா அவங்களுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் அவங்கள எங்கள் கிராமத்தில் சேர்த்துக்கணும். கூடவே குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, நரிக்குறவர் நலவாரிய பயனாளிகள் அட்டை என அடையாள அட்டைகள் அனைத்தும் கிடைத்து விட்டது. இருப்பினும் இந்த மக்கள் போராடுவது எதற்கு? அவளே வந்து இப்படியே நாங்கள் வீடு கட்டி கட்டாக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்துருக்கும் போது அந்த இடம் வந்து கவர்மெண்ட் எங்களுதுன்னு சொல்லி எங்களுக்கு இடிச்சிட்டாங்க. எல்லாமே இடித்து எங்கள் ரோட்டில் வந்து 3 வருஷம் பிளட் பறந்து நாங்கள் தங்கினோம். தங்கினபோதும் ஒரு பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து தலைவர் மூலமாக சிதம்பரையா மூலமாக எங்களுக்கு இந்த இடம் வந்து காட்டி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக எந்த ஒரு வசதி இல்லாமல், ரோடு இல்லாமல், தண்ணி சரியாக இல்லாமல், கரண்ட் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம். இந்த கிராமமில் வந்து இந்த அதிகத்தூர் கிராமமுக்கு வந்து எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. நாங்கள் வந்து நரிக்குறவர் கூட்டம், நரிக்குறவர் கூட்டம்னு சொல்லலாம். எங்கள் சமுதாயத்தில் யாரும் எங்களுக்கு மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளுக்கு மதிக்க மாட்டாங்க. எங்கள் பிள்ளைக்காக தான் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கோம். 8 வருஷமாக 10 வருஷமாக இங்கே தங்கிட்டு எங்கள் 60 குடும்பம் பசங்களுக்கு படிக்க வச்சு அம்மா கொடுத்தது ரேஷன் கார்டு அரிசி கஞ்சி பண்ணி இங்கே சாப்பிட்டுருக்கோம். எந்த புயல் வந்தால், எந்த காற்று வந்தால் எங்களுக்கு எந்த அதிகாரி வந்து இங்கே பார்க்க மாட்டாங்க. என்னாச்சு இந்த நரிக்குறவர் கிராமம் காணாது போங்க பார், அந்த மாதிரி இருக்காங்க இந்த நிலைமை நம்மளுக்கு. ஆனால் ஓட்டு டைம்லாம் மட்டும் கரெக்டாக வருவாங்க அதிகாரிகளும். இந்த மாதிரி ஓட்டு போட நாங்கள் வீடு கட்டுத்தர இந்த பட்டாங்க தர சொல்கிறாங்க, அந்த மாதிரி கரெக்டாக நாங்கள் போடுறோம். அந்த மற்ற நாள் அந்த எலெக்ஷன் முடிச்சோன்னா யாரும் வர மாட்டேங்க. வனங்களில் வேட்டையாடி வந்த இவர்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். ஆகையால் ஊசி மணி பாசி காகித பூக்களை கட்டி பொக்கே செய்வது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
ஊர் ஊராக சுற்றித் திரிந்த இந்த நரிக்குறவர் மக்கள் இப்போதுதான் ஓரிடத்தில் வாழத் துவங்கியுள்ளார்கள். அவர்கள் வாழும் பகுதி முழுவதும் மரங்கள் வளர்ந்து நல்ல காடு போல வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வசிக்கும் இடம் அவர்களுக்கு நிரந்தரமாக சொந்தமாக வேண்டும். அவர்களிடம் இடம் பட்டா இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வசிக்கும் இடத்தை முகவரியாக கொண்ட குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வீட்டு வரி ரசீது என எல்லாம் இருந்தாலும் இவர்களுக்கு வீடு மனை பட்டா இல்லை. சிறிய வீட்டில் 4-5 குடும்பங்களாக வசித்து வருகிறார்கள். இந்த அவலத்தை போக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று நரிக்குறவர் சமூக மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். இங்க வந்து ஒரு 100 குடும்பம் இருக்கிறோம் சார். ஆனால் ஒவ்வொரு வீட்டில் 2-2 குடும்பம் தங்கியிருக்கிறோம் சார். 2-2 குடும்பம் தங்கியிருக்கிறோம். நாங்கள் வந்து அதிகமாக எதுவுமே கேட்கல சார். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பட்டா குடும்பம் தான் கேட்குறோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு புயல் வந்தது, மழை வருது, என்னென்னோ வந்து தாக்குது சார். எங்களை வந்து யாருமே பார்க்கறதில்ல, செய்கிறதில்ல. எங்களை நாங்கள் நரிக்கிறவங்க. எங்களை அப்படி மாறி இப்படி மாறுன்னு தான் சொல்கிறாங்க தவிர, நாங்கள் மாறினா கூட எங்களை வந்து ஒரு நரிக்கிறவனு யாரும் மதிக்கிறது இல்லை எங்களை. அது மட்டுமின்றி ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருப்பதால் போக்குவரத்து வசதி இல்லாததால் திருவள்ளூர் வரை சென்று வர 100 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டி இருக்கிறது என்கிறார்கள். பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் பள்ளி சென்று படிக்க அதுவே தடைக்கல்லாக அமைகிறது. இவர்கள் வசிக்கும் வீடு இடிந்து போய் கிடப்பதால் வீட்டிற்குள் பாம்பு, மற்ற விஷ ஜந்துக்கள் புகுந்துவிடும் அபாயம் இருக்கிறது. ஆகையால் இவர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்தால் நிரந்தரமாக வாழ்விடம் அமைத்து இவர்கள் பாதுகாப்பாக வாழ வழி ஏற்படும். அதிகத்தூர் கிராமத்தில் வசிக்கும் நரிக்குறவர்கள் தங்களுக்கு வீட்டு மனை பட்டா கேட்டு குடும்பத்துடன் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நாங்கள் போராட்டம் பண்ணோம், எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படிங்கன்னு நாங்கள் போய் மனுவெல்லாம் கொடுத்தோம். கொடுத்ததுல அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இடத்துல போங்க, உடனே சொல்லி அமைக்கிறேன் ஆளை அப்படின்னு நாங்கள் சொல்லி அமிச்சாங்க. வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணும் சார். எங்களுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை சார். எங்களுக்கு ரேஷன் கார்டு ஐடிங்கிற எல்லாமே கொடுத்தும் ஒண்ணுமே இல்லாம ஒரு அனாதியா நிக்கிறோம் சார். நாங்கள் அதிகத்தூர் கிராமத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நரிக்குறவர்கள் சமூகத்தை சேர்ந்தோர் 50-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். தற்போது இவர்கள் கூரை வீடுகளை கட்டி வசித்து வருகிறார்கள். கடந்த வார்த்தா புயலின் போது இவர்களின் வீடுகள் அனைத்தும் புயல் காற்றில் சேதமடைந்தன. புயல் காற்றுக்கு பிச்சு கொண்ட கூரைகள், கரைந்த சுவர்கள் நிவாரணம் கிடைக்கும் என நம்பிக்கையால் வாழும் இவர்களை கடந்து நம்மை அவரது சிதைந்த வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவர். வீடு இருந்த தடம் தெரிகிறது. வீட்டில் உள்ள பொருட்கள் இருக்கிறது, வாழ அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வீட்டை மட்டும் காணவில்லை. நீங்களே பாருங்கள் அந்த அவலத்தை. இதுதான் சார் எங்கள் வீடு. இந்த வீட்டில் தான் சார் நாங்கள் வசிக்கிறோம். ஃபஸ்ட்டு எஞ்சி 6 டைம் எஞ்சி குடிசை போட்டோம் சார். 6 டைம் குடிசை போட்டதில் ஃபஸ்ட்டு மழை வந்துச்சு பார்த்தீங்களா, சென்னையில் சம மழை. அந்த மழையில் எஞ்சி மிச்சமாகி குடிசை உளுந்து, அதுக்கப்புறம் திரும்பி எஞ்சி அட்டை போட்டோம். அட்டையும் உளுந்து, அதுக்கப்புறம் திரும்பி இப்போ அட்டையை எடுத்து சுற்றி கட்டினோம். கீத்து தான் பறந்துதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட்டை போட்டு அட்டையை கொண்டு வந்து கட்டினோம். இப்போ பார்த்தா அப்படின்னா அடித்த காற்றுக்கு அந்த அட்டையும் பறந்து போச்சு. மிச்சம் இருக்கிறதுக்கு இது தான். எதுவுமே மரப்பு கூட கட்டல. அரசாங்கத்தில் 5000 ரூபா எஞ்சி இந்த மாதிரி தரேன்னு சொன்னாங்க. அதுக்குன்னு வசந்தான் இதை மேல் கொண்டு கூட நம்மளால் மேய்க்க முடியல. ஏதோ அரசாங்கத்தில் நம்ம மோடி எஞ்சி திட்டத்தில் அறிவித்தார். அதாக 2022 எஞ்சி எங்கேயுமே குடிசை வீடு இருக்கக்கூடாது, கட்டட வீடாக இருக்கணும்னு. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் வராங்க போகிறாங்க. அந்த மனு கொடுத்து போராட்டம் பண்ணும்போது அந்த கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட மட்டும் அப்போ மட்டும் ஒரு நாளுக்கு நீங்கள் போங்கப்பா, ஆர்டிஓ அனுப்புகிறேன், சரியாக அதிகாரம் அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் ஆடி ஆஃபீஸர் அனுப்புறேன்னு எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அவங்களும் வராங்க ஒரு நாளுக்கு ஃபார்மாலிட்டிக்கு சுற்றிட்டு. இந்த 7 வருஷ காலமாக இதுதான் பண்ணிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ண அப்படின்னா அந்த ஒரு நாள் வராங்க, சுற்றி பார்க்குறாங்க, போயிடுறாங்க. எங்களுக்குன்னு எஞ்சி இங்கே ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குது. வீட்டு வசதி முதல் கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு பொருளாதாரம் இல்லை சார். இந்த வீட்டில் எஞ்சி நாங்கள் வச்சிருக்க முடியாது. ஆனால் இதை சுற்றியும் பாம்பு பண்ண சார். வீட்டுக்குள்ளே தூங்கியிருந்தாலும் பாம்பு வந்து ஹாயாக எட்டி பார்க்கணும். நம்ம சூச்சுன்னா போயிடும். நாயை விரட்டுற மாதிரி விரட்டினா அப்படின்னா பாம்பு போயிடும் சார். அவ்வளோ பாம்பு பூச்சியில் புள்ளன் குட்டிங்களை வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாமல் ஒரு சில நேரம் சரியான அவஸ்தை, தண்ணி கூட இல்லை இங்கே. உங்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சார். மாடி வீட்டிலலாம் காற்றடிச்சதுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரி பறந்து போன வீட்டுக்கெல்லாம் யாரும் கவனிக்கல சார். வர்த புயல் வந்து 3 மாதம் மழையில வீடு இல்லாதே நெல் மேலே நாங்கள் இருந்தோம். எந்த அதிகாரி என்னன்னு எங்களுக்கு பார்க்கல. ஐயா உங்களுக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு சொல்லிக்கிறோம். நம்ம நம்ம தமிழ்நாடு அதிகாரிக்கு வந்து நம்ம நரிக்குறவர் கூட்டத்தை வந்து பார்த்துட்டு
நாங்கள் இருக்கிறோமா இல்லையாமா நீங்களை வந்து பார்த்து நம்மளுக்கு பட்டா கொடுத்து நம்ம பசங்களுக்கு படிக்க வச்சா நீங்கள் ஒரு தெய்வம்னு நாங்கள் கும்பிடுறோம் ஐயா. ஒவ்வொரு மழை காலத்திலும் இயற்கை சீற்றத்தால் இவர்கள் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதனால் இவர்கள் பொருட்கள் சேதமடைந்து வாழ வழி இல்லாமல் உடைந்த வீடுகளில் வாழ்கிறார்கள். குழந்தைகளின் பள்ளி பாட புத்தகங்கள் அவ்வப்போது சேதமடைந்து விடுவதால் அவர்களால் படிக்க முடியவில்லை. இவர்களது சிரமத்தை கண்ட தனியார் தொண்டு நிறுவனத்தினர் இவர்களுக்கு வீடு கட்டித்தர முன்வந்து உள்ளனர். ஆனால் இந்த நரிக்குறவர்களுக்கு பட்டா இல்லாததால் வீடு கட்ட முடியாமல் அவதிப்படுகிறார்கள். எத்தனை முறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார்கள். அது மட்டுமின்றி இப்போது இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி அவர்கள் இந்த மக்களை உதாசீனப்படுத்தி பேசுவதாகவும் கூறுகிறார்கள் இந்த நரிக்குறவர் மக்கள். இதுதான் 8 வருஷமா ஆகிப்போச்சு, இதுவரையிலும் எங்களுக்கு பட்டா போட்டு தரவே இல்லை. ஆகையினால கவர்மெண்ட்டு நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை, சீக்கிரமாக எங்களுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடை கட்டி வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடிக்கடி மழை வருது, புயல் வருது, காற்று வருது, போட்டிருக்கிற கொட்டாய் வீடுங்களாம் அப்போ அடிக்கடி சாஞ்சி போகுது. எத்தனை வாட்டி தான் நிமித்தி கட்டுறது, எத்தனை வாட்டி தான் காற்றடிச்சு சாஞ்சி சாஞ்சி போகுது. ஒரு அப்படியே அப்படி சாஞ்சி போனாலும் வெள்ள நிவாரணத்துக்கு போனாங்க, அதிகாரிகளோ அரசாங்கமோ யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, வர்றது கிடையாது. எல்லா அதிகாரிகளும் அரசாங்கமும் இந்த நரிக்குறவ மக்களை புறக்கணிக்கிறதுலையே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. ஆகையினால ஒன்று வீடுகள் எல்லாம் சாஞ்சி போச்சுன்னா ஒன்று வெள்ள நிவாரணமாவது கொடுங்க, இல்லையா பட்டா கொடுத்துட்டாவது எங்கேயாச்சும் யார்ட்டையா கடன் கடனாக வாங்கி வீடை கட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த ஜிப்சி காலனியை சேர்ந்த சாம்சன் வெங்கையன் என்பவர்தான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இந்த நரிக்குறவ இனத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கடந்த 55 ஆண்டுகளாக போராடி வருகிறார். பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்திட்டு இருந்தோம், ஆனால் அந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. கடைசியாக 2010 வந்து எஸ்டி வேணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோம். அந்த ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு அப்புறம்தான் நிறைய என்ஜிஓக்கள் அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த இடம் வந்து எஸ்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துச்சுது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லேருந்து டைரக்ஷன் கொடுத்தாங்க, உடனே இந்த இனத்தை வந்து எஸ்டி பட்டியலில் நீங்கள் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தினாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய முயற்சி எடுத்து இப்போ பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தாலும் அது நடைமுறைக்கு வர்றது எவ்வளோ நாட்கள் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியல. பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க, அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன தான் படித்தாலும் எம்பிசிங்கிறதுனால மற்ற இனத்தோட நாங்கள் போட்டி போட முடியல. இப்போ நான் எம்பிசி நான் படிச்சிருக்கிறேன், இப்போ நான் எம்ஏ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலைக்கு போகணுன்னா இப்போ எனக்கு மேலே இருக்கிற அதே ஈக்குவலுக்கு, அதே எம்பிசியில் இருக்கிற அந்த ஈக்குவலுக்கு பணம் படைச்சவனோ தொழிலதிபர்களோ ஈஸியாக காசை கொடுத்துட்டு போயிடலாம் வேலைக்கு. ஆனால் எங்களால் அந்த பொருளாதார வசதி எங்களுக்கு கிடையாது, நாங்கள் போகிறதுக்கு எங்களால் முடியாது. ஏன்னா அன்னன்னைக்கு எங்களுடைய சாப்பாட்டுக்கே நாங்கள் வந்து ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த எம்பிசி பட்டியலிருந்து எஸ்டி பட்டியலுக்கு மிக விரைவில் சீக்கிரத்தில் இதை கொண்டு வந்தோம்னா இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஜெனரேஷனாவது இந்த பிள்ளைகளாவது அவங்கள நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், படிக்க வச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு வேலை கிடைக்கும், நம்ம எஸ்டிங்கிற பட்டியலில் நம்ம சேர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும், நம்பிக்கை ஊட்டி நம்ம படிக்க வைப்போம். தற்போதுள்ள சட்டங்களின் அடிப்படையில் இவர்களால் மிருகங்கள் பறவைகளை வேட்டையாட முடியவில்லை, பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள். மற்ற சமூகத்தினர் போல் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். இப்போ 1 கிலோ கறி வந்து 600 ரூபா ஆட்டுக்கறி, கோழி கறி 250 ரூபா, என் குழந்தை வந்து அணில் இது கொக்கு கறியும் அணில் கறியும் குருவியும் சாப்பிட்டு பழக்கப்பட்டவ, அவளுக்கு வந்து அப்பா எனக்கு வந்து குருவி கொண்டு வா கொக்கு கொண்டு வான்னா நான் எங்கே போய் கொண்டு வர்றது, எதாவது அடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஒன்று ப்ளூ கிராஸுங்கிறாங்க, அப்புறம் ரெட் கிராஸுங்கிறாங்க, அப்புறம் வேற என்ன ஃபாரஸ்ட்டில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறேங்கிறாங்க. அப்போ இவ்வளோ பாதிப்பெல்லாம் இருக்குதுல்ல. இப்போ எங்களால் வந்து எங்கள் குழந்தைங்களை வந்து 250 ரூபா ஒரு கோழி கறியை போட்டு நாங்கள் வாங்கி தர முடியுமா? எங்களுடைய சம்பாத்தியம் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படியெல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி பேப்பர் பொறுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, இரும்பு பொறுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, பிள்ளைகளெல்லாம் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு, சாப்பாடாக்கி சாப்பிட முடியல, ஏதோ போனால் ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ கிடைக்குது, அதை கொண்டு வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இட்லியும் தோசையும் சாப்பிட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த கிளம்பி போயிடுறாங்க. காட்டு பகுதியில் வன விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றை வேட்டையாட வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அதை மீறி வேட்டையாடும் நரிக்குறவர்களின் துப்பாக்கி தோட்டா உள்ளிட்ட ஆயுதங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்கின்றனர். துப்பாக்கி இல்லாத நிலையில் நரிக்குறவர்களால் வேட்டைக்கு செல்ல முடியவில்லை. இதையடுத்து தங்களது குடும்பங்களை காக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
மீனவர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பதைப் போல தங்களுக்கும் நிவாரணத் தொகை கொடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நரிக்கிற சமுதாயத்துக்கு ஆரம்பத்தில் துப்பாக்கியை கொடுத்துருந்தாங்க, லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க, வேட்டையாடுறதுக்கு உரிமை கொடுத்துருந்தாங்க, காடுகள் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது, அவள் எங்கே வேணாலும் போகலாம், வேட்டையாடலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலமையில இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த வேட்டையாடுற தொழிலே அரசாங்கம் ரொம்ப டோட்டலாக நசுக்கிருச்சு. காரணம் என்னென்னா, ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு கொண்டாண்டாங்க, காட்டை விட்டு அவங்க துரத்துறாங்க, நீ இந்த காட்டில் தங்கக்கூடாது, இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி வரவிடாமல் தடுத்துறாங்க. தடுக்கிறது மட்டும் இல்லை, துப்பாக்கியை பிடிங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லை, லைசன்ஸையெல்லாம் பிடிங்கிட்டாங்க. இப்போ லைசன்ஸும் பிடிங்கியாச்சு, துப்பாக்கியும் பிடிங்கியாச்சு, காட்டை விட்டும் துரத்தியாச்சு அப்படின்னா அவன் வாழ்வாதாரத்துக்கு எங்கே போவான், என்ன பண்ணுவான்? கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ளது இந்த அதிகத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட அதிகத்தூர் காலனி, இருளர் காலனி, நரிக்குறவர் காலனி ஆகியவை. இங்கு 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகத்தூர் கிராமத்திலிருந்து கடம்பத்தூர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக, சேரும் சகதியுமாக போக்குவரத்திற்கு லாய்கற்ற நிலையில் உள்ளது. இதனால் மழை காலங்களில் அரசு மருத்துவமனை, ஒன்றிய அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு செல்ல முடியாமல், கிராம மக்களும் பள்ளிக்கு செல்ல முடியாமல், மாணவ மாணவியர் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் சாலையின் இருபுறமும் வயல்கள் உள்ளதால் அதன் உரிமையாளர்கள் சாலையை ஆக்கிரமித்து உள்ளனர். இதனால் சாலையும் குறுகிவிட்டது. எனவே கிராம மக்கள் நலன் கருதி சேரும் சகதியுமாக உள்ள அதிகத்தூர் சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டும் என இந்த நரிக்குறவ மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லாமே சொல்கிறாங்க, நரிக்குறவங்க நல்லா சலுகை செய்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் வார்த்தை மூலம் தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து எங்களுக்கு எதுவுமே இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. இதனால வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு இந்த ரோட்டில் போயிட்டு எந்த ஒரு வசதியும் கிடையாது. இங்கே போயிட்டு நலத்திரு ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணி தான் போவேன். எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே இவர்களுடைய கலையையும் பண்பாட்டையும் மொழியையும் இழந்து விட்டு நேர்த்தியாக இந்த நரிக்குறவர் இனம் வாழ்ந்து வருகிறார்கள். இப்போதுதான் இவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக உருவெடுத்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்விடம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. ஊசிமணி கோர்ப்பதும், காகித பூக்கள் கட்டி விற்கும் இவர்கள் வாழ்க்கை எப்போது மலரும்? உணவு, உடை, இருப்பிடம், மக்களுக்கான அடிப்படை தேவை இவைதான். குறிப்பாக சொந்தமாக ஒரு வீடு, இதை நிறைவேற்றத்தான் ஆளும் அரசாங்கத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. 2010 வந்தாங்க, பிப்ரவரியில் வந்தாங்க. ஒரு 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டாலாம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி ரோடு வசதி பண்ணி கொடுத்தோம். நம்ம எம்எல்ஏ பண்டில் வந்து அவங்களுக்கு ஒரு போர்வெல் போட்டு கொடுத்தாங்க, தண்ணி வசதியும் போட்டு கொடுத்தோம். எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு பட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 2 அவங்க மேலே வந்து எங்கள் மேலேயே வழக்கு பதிவு செஞ்சாங்க ஹைகோர்ட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடாது, மேய்க்கல் லேண்டு, மாடுங்க மேயறதுக்கு இடம் கிடையாது, அதில் வந்து நரிக்குறவர் வந்து இங்கே இருக்கிறாங்களே, எங்களுக்கு அவங்க இருக்கிறதுனால டிஸ்டர்பாக இருக்குன்னு ஒரு 4-5 தான் அப்படி சொன்னாங்க. அப்போ வழக்கு பதிவு பண்ணி ஹைகோர்ட்டில் போயிட்டு போன வருஷம் வழக்கு வந்து எங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. நாங்கள் வந்து நாங்கள் சொந்தமாக முடிவெடுக்கலை, கிராமத்து மக்களை வச்சு முடிவெடுத்ததுனால எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது வழக்கு வந்து. இப்போதைக்கு பட்டா கொடுக்கலான்னு வந்ததுக்கப்புறம் 5 முடிஞ்சிச்சு. 5 பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துச்சு போன பிப்ரவரியில் தான் பட்டா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால் தேர்தல் வந்ததுனால அப்போ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துடுச்சு, அதில் அந்த எலெக்ஷனுக்காக கொஞ்சம் தேர்தல் விதிமுறைகளுக்கு வந்து பட்டா கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க அரசாங்கம். இப்போ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் போயிட்டு மனு கொடுத்ததுக்கு அரசாங்கம் வந்து பார்த்தாங்க, சப்கலெக்டர்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அழுந்துருக்குறாங்க, இந்த 65 குடும்பத்தில் இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதில் அவங்களே நேரடியாக வந்து விசாரிச்சதில் 65 குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டா தரதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் மறுபடியும் வருது, அதனால கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 8 முடியறதுக்குள்ளே எங்கள் மக்களுக்கு பட்டா கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறோம் நாங்கள்.